السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. على بتر أرول على نم نجارات رانبوري منوعية الله بين تربيرات وانجيرين. الحمد لله يلا بقولم الله ورونك. يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. الله's miracle in the Quran. அல்லாஹ் மிராக்கள் இந்த குரான். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அல்லாஹ்விற்கு படைப்பினங்களிடம் அல்லாஹ்விற்கு பிடித்தமான அல்லாஹ்விடம் நாம் நெருங்கவும், அல்லாஹ் நம்மிடம் நெருங்கவும், அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஏழு உயர்ந்த குணங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று, தவக்கல், நம்பிக்கை. ஒரு காரியம் குறித்து நீ ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அந்த காரியத்தை பற்றி அல்லாஹ்விடம் ஒப்படைப்பீராக. நிச்சயமாக அல்லாஹ் தம்மிடம் பொறுப்பை ஒப்படைப்பவரை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான். இரண்டு, சபர், பொறுமை. பொறுமையாளர்களே அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான். மூன்று, சஹ்ரா, சுத்தம். அல்லாஹ் சுத்தமாக இருப்பவரை மிகவும் நேசிக்கிறான். நாலு, எஹசான், இரக்கம். பொருள் வசதி பெற்றிருந்தாலும் நீ சிரமத்தில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு கொடுப்பதை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான். ஐந்து, தௌபா, மன்னிப்பு. நிச்சயமாக அல்லாஹ் பாவம் மன்னிப்பு பெறுபவர்களையும் சுத்தமாக இருப்பவர்களையும் அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான். ஆறு, அடல். மக்கள் எல்லாவற்றையும் ஒரே மாதிரி பாரபட்சம் இல்லாமல் நடத்துபவரை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான். ஏழு, தக்வா, நம்பிக்கை. அல்லாஹ்விடம் பயந்து மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடம் இரையச்சம் கொள்பவரை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான். அல்லாஹ்விற்கு பிடித்தமான இந்த ஏழு உயரிய நற்குணங்களை நாமும் பெற்று நாம் அல்லாஹ்வின் அன்பை பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் உங்களுக்கு உதவ முன் வந்தால் உங்களை வெல்பவர் எவரும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மத்தவங்க தெரிஞ்சுக்கணும்னா ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் வரட்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.